ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நோர்சின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு எப்படி வடை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் மத்தியானம் பண்ண ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோறை வந்துட்டு மிக்சியில் வந்துட்டு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ரைஸும் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லா ரைஸையும் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு வந்துட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். மிளகு சேர்க்கறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வடை மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கையில் வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய். இப்போது ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் சமந்தை தான் திரட்டி விடுங்க. இப்போ நல்லா சமந்திருச்சு. இது வந்துட்டு எடுத்துடலாம். சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய வடை வந்துட்டு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட வந்துட்டு எண்ணெயே குடிக்கலைங்க. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் பசங்க எல்லாரும் வந்துட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. டக்குன்னு வந்துட்டு பழைய சாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வடை பண்ணிடலாம். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்தது சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.